ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் சவுண்டு கம்மியாக வருதா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்த சவுண்டுக்கும் இப்போ இருக்கிற சவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னா, ஸ்பீக்கரில் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும், இல்லை தண்ணியில் ஏதாவது பட்டுருக்கும், அதனால தான் உங்களுடைய ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு வந்து கம்மியாக வரும். நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கும்போது இருந்த அளவுக்கு சவுண்டை இப்போயும் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சுனாலோ இல்லை கீழே விழுந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலோ அந்த டைமில் நம்ம சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஈஸியாக வந்து வெளியே அனுப்பிச்சுட்டு சேம் அதே குவாலிட்டியில் உங்களுடைய ஸ்பீக்கர் சவுண்டு வந்து வர வைக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கலையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்படி அது ஒர்க் ஆகலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சொன்ன ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்கும், ஆட்டோ மோடு, மேனுவல் மோடுன்னுட்டு. ஸோ ஆட்டோ மோடை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆட்டோ மோடு ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் பிச்சு, ஐ பிச்சு, மிட் ஐ பிச்சு, எக்ஸ்ட்ரீம் பிச்சுன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பிச்சை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பிச்சை செலக்ட் பண்ணதும் பாருங்கள், இதில் ஒரு மாதிரியான வைப்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பீக்கர் வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சிங்க, 100% வச்சிங்கன்னா தான் உங்களுடைய வைப்ரேஷன் லெவலும் வால்யூமுடைய சவுண்டும் சேர்த்து வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட்டு அந்த வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் ஃபுல் சவுண்டில் வச்சுக்கோங்க. இது 100% வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்பீக்கரில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு கீழே 100% முடிஞ்சதும் கீழே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த டன்னுன்றதை கிளிக் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் அகைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து மேனுவல் செட்டிங்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அதாவது பூஸ்டர், வால்யூம் பூஸ்டர் வந்து இது வந்து செகண்ட் ஆப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு பர்மிஷன் மட்டும் கேட்கும், அதை மட்டும் கொடுத்துக்கங்க. இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கிறதுல ஜஸ்ட் ஒரு 40 அந்த ரேஞ்சில் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்து கொடுத்தோம்னா பூஸ்ட் கொடுத்தனா போதும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை ஸ்டாப் பண்ண உடனே அதனோட வால்யூம் கம்மியாகிறது உங்களுக்கே தெரியும். மறுபடியும் இதை ஆன் பண்ண உடனே பாருங்கள், அதனோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைவாகவே உங்களுக்கு பார்க்குறோம். இது ஸ்டாப் பண்ண உடனே வந்து கம்மியாகிடும், அது ஆன் பண்ண உடனே வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் இதை ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஸ்டாப் பண்ணிட்டு இல்லையா, அந்த ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே வந்து டிராஸ்டிக்காக வந்து சவுண்டு கம்மியாகிடும். மறுபடியும் அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் இம்ப்ரூவ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். நான் 100% வைக்கிறேன். ஸோ என்னுடைய ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும், வால்யூம் பூஸ்ட் ஆகும். ஸோ நான் ட்ரை பண்ணதிலேயே பெஸ்ட்டு ஆப் இது தான். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. மற்ற ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இல்லை ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இதை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த ஆப்பில் வந்து எந்த ஒரு ப்ரீமியமும் வாங்க தேவையில்லை. நான் ட்ரை பண்ணதில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக இல்லையான்றது எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.